ஹாய் யுவர்ஸ், வெல்கம் பேக் டு வருகை 367. இவன் உங்கள் எல்வி. நம்ம ஒரு கடந்த 2 வீக்ஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு வீடியோ போட போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிஜேபி கவர்மெண்ட் வந்து அறுதி பெரும் பெரும்பான்மை இல்லாமல் கூட்டணி கட்சியினோட பதவியேற்க போகிறாங்க. 1999 உள்ள நிகழ்வு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஓட்டுனால வந்து வாஜ்பாய் அரசை வந்து கவுழ்த்த காலம் 1999. 2024 241 தொகுதியில் மட்டும்தான் கம்மியாக ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனால் கூட்டணி ஆட்சியில் தான் பங்கு பெற போகிறாங்க. ஒரு ஓட்டிலே கவர்மெண்ட்டை கவுத்து விட்டாங்க. இன்னைக்கு 16+12 மொத்தம் வந்து 28 ஓட்டுகள் இருக்கு தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதாதள கட்சியிட்ட வந்து எப்போனாலும் ஆட்சி வந்து கவலக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. இந்த ஆட்சியை காப்பாற்ற பிஜேபி வந்து எந்த மாதிரி முக்கியத்துவத்தை வந்து தெலுங்கு தேசத்துக்கும் ஐக்கிய ஜனதாதள கட்சிக்கும் கொடுக்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிக மிக அதிகப்படியான ஒரு வாக்குறுதியையும் அதிகப்படியான ஒரு பொலிட்டிக்கல் அந்தஸ்தையும் கொடுக்க போவதாக கருத்து கணிப்புகள் வந்து வெளியாகி வந்து உள்ளன. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட உள்துறை மற்றும் வெளித்துறையோட பதவிகளை வந்து பிஜேபி வச்சுக்கிறோம். பட் தெலுங்கு தேசத்துக்கும் ஐக்கிய ஜனதாதள கட்சிக்கும் என்ன கொடுக்க போறாங்க பார்த்தீங்கன்னா ரயில்வே, ஐடி, இதர வருவாய் ஈட்டக்கூடிய அனைத்து எம்பி தொகுதிகளையும் வாதி வழங்கப் போவதாக அறிவிப்பானது வெளியாகி உள்ளது. அது மட்டும் கிடையாதுங்க, பீகாருக்கும் தெலுங்கு தேசத்துக்கும் முக்கிய சிறப்பு அந்தஸ்து வந்து கொடுக்க போறாங்க. எந்த மாநிலத்துக்கும் கிடைக்காத ஒரு உரிமையானது கிடைக்கப் போகுது. அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு தேசத்துக்கும் பீகாருக்கும் ஏகப்பட்ட கட்சி கொள்கை முரண்பாடு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி சந்திக்கக்கூடிய 2 முக்கியமான சவால்கள், ஒன்று வந்து ஒரே தேசம் ஒரே மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாரக மந்திரம் வந்து தெலுங்கு தேசத்தை வந்து முக்கியமாக கடுமையாக எதிர்க்கிறாங்க. ஏன்னா வந்து தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, அப்புறம் கர்நாடகா, இந்த 4 தென் மாநிலங்களும் இந்த ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே மொழியை வந்து கடுமையாக எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால வந்து இந்த கொள்கையை, இந்த ஆட்சி முறையை எப்படி நடைமுறைப்படுத்த போறாங்க பிஜேபி கவர்மெண்ட் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். ரெண்டாவது, பீகாருக்கு என்ன ஒரு சிக்கல் பார்த்தீங்கன்னா பீகார்ல ஒரு 50-60% ஃபுல் முஸ்லீம்ஸ் ஓட்டுகள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து அக்னி பாரத் ராணுவத்தில் அக்னி பாரத்தோட சட்டமானது மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்று சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பொது சிவில் சட்டத்தை வந்து முறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்ல வராங்க. 2 குறிக்கோளுமே மிக மிக உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு குறிக்கோள், ரெண்டுமே மிக மிக ஆபத்தான ஒரு கொள்கை. இதை எப்படி பிஜேபி வந்து கையாள போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தொங்கு சட்டசபையானது எப்ப வேணாலும் அமையலாம். நாளைக்கே வந்து போடி வந்து தெலுங்கு தேசத்துக்கு அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்றால் தன்னுடைய பங்களிப்பு வாபஸ் வாங்கிட்டு காங்கிரஸ் பக்கம் போகக்கூடிய நிலைமையானது இருக்கும். அதே மாதிரி பீகாரும் தனக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் பதவிகளை முறையாக வழங்கவில்லை என்றால் காங்கிரஸ் பக்கம் போய் 221+228 அறுதி பெரும்பான்மை காட்டி, பிஜேபியோட ஒரு அறுதி பெரும்பான்மை காட்டி பிஎம் போஸ்டை வந்து கைப்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடும் என்பது எந்தவித மாற்ற கருத்தும் கிடையாது. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு ஆரம்பம் இருக்கு பார்த்தீங்கன்னா ஐஎஸ் இருக்கு. 2027 நோக்கி வந்து இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்து அடி எடுத்து வைக்க போகுது. என்ன 2027 பாக்குறீங்களா? யாஸ். ஏன்னா இந்த பிஜேபியோட எம்பி தொகுதியானது மக்கள் தொகையை கணக்கில் வைத்துக் கொண்டுதான் கணிக்கப்பட்டு வரையறுக்கப்பட்டு வருகின்றது. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த தென் தமிழகம், தென் இந்தியா, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு, இங்கே வந்து மக்கள் தொகை பெருக்கமானது கணிசமான கட்டுப்பாட்டில் உள்ளது. ஆனால் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, ஊபி, அப்புறம் மேற்கு வங்காளம், பீகார், சத்தீஸ்கர்லாம் வந்து மக்கள் தொகை வந்து ஒரு 5-10% ஆனது இன்க்ரீஸ் ஆகி உள்ளதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா மறுபடியும் 2021 ஸ்டாப் பண்ண அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு, ஜாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பை வந்து 2027 நடைமுறைப்படுத்தப்படலாம் என்று
நம்பப்படுகின்றது. அதன் காரணமாக மாநிலங்களுக்கு வந்து மக்கள் தொகையின் கணக்கெடுப்பை பொறுத்து அதிக சீட்டுகளை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய நிகழ்வானது இருக்குது. தென் இந்தியாவில் பொறுத்தளவுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சீட்டுகளை குறைக்க வாய்ப்புகள் உள்ளது என்று வரலாற்று அறிஞர்கள் வந்து தெரிவித்துள்ளனர். இதன் மூலமாக தெலுங்கு தேசத்திடம் உள்ள 16 MP தொகுதிகளை வந்து கணிசமாக 12-10 குறைய வாய்ப்பு இருக்கும் என்று நம்பப்படுகின்றது. எது எப்படியோ 3 வருஷம் 2024-2027 வரைக்கும் உள்ள பதவிகள் உள்ள மோகங்கள் உள்ள பலன்களை வந்து ரெண்டு பீகாரும் தெலுங்கு தேசமும் கண்டிப்பாக முறையாக பெற்றுக்கொள்ளும் என்று கிடையாது. எழுதி எப்படி இருந்தாலும் சரி, மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணுவாரா பண்ண மாட்டாரா என்று பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நான் தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு வந்திருந்தா கூட மோடி வந்து தமிழ்நாட்டின் பார்வையை விளக்கக்கூடிய நிகழ்வான இருக்கும். இன்னைக்கு நாளையும் 40 நோய் நாளையும் நமது என்று சொல்லக்கூடிய தலைவர் ஸ்டாலின் அவர்களின் முன்னெடுப்பின் மூலமாக எந்த ஒரு பலனும் இல்லாமல் அனைத்து தொகுதிகளையும் தோல்வியை தழுவிய பிஜேபியோட கூட்டணியானது தமிழ்நாட்டில் எந்தவித பலனும் ஏற்படாது என்று நம்பப்படுகின்றது. பார்க்கலாம் மோடியோட கருணையானது தமிழ்நாட்டுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு பொறுத்து தான் பார்ப்போம். எது எப்படியோ நம்ம வேலை பார்த்துக்கிட்டே போவோம். பாய் சீ யூ.